பிரைஸ் லார்ட், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவஜனமே, நீத்துடன் கொள்கிறதான இந்த தொகுப்பின் மூலமாக கர்த்தருடைய வார்த்தைகளை உங்களுக்கு கொண்டு வருகிறேன். கர்த்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை உயிரோடே காக்கத்தக்கதாக வேதத்தில் வாசிக்கும் பொழுது சங்கீதத்தின் புஸ்தகம் 33 19 வசனத்திலே வாசிக்கிறோம். பஞ்சத்தில் அவர்களை உயிரோடு காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. ஆம் தேவ ஜனமே, உங்களை உயிரோடே காப்பதற்காக இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பஞ்சத்தின் நேரங்களில், பஞ்சம் என்று சொல்லும் பொழுது அங்கே ஆகாரம் அற்ற ஒரு சூழ்நிலை, அல்லது தண்ணீர் அற்ற சூழ்நிலை, அல்லது வருமானங்கள் அடைக்கப்பட்ட நிலைமை, இது ஒரு பஞ்சத்தின் காரியங்களாக அது காணப்படுகிறது. ஆனால் தேவனாகிய கர்த்தர் செய்கிற காரியம் என்ன? உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கடந்து போகிறதான பஞ்சத்தின் சூழ்நிலைகளிலே உங்களை உயிரோடே காப்பதற்காக, உங்களை உயிரோடே காப்பதற்காக, என் பிள்ளை அழிஞ்சிடக்கூடாது, என் பிள்ளை மேலே நான் நோக்கமாக இருக்கணும், என் பிள்ளையை நான் ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதற்காக கர்த்தருடைய கண்கள் அவர்கள் மேலே என்ன பண்ணுகிறதா? நோக்கமாக இருக்கிறது. உங்கள் மேலே கர்த்தருடைய கண் நோக்கமாக இருக்குதுங்க. அதான் வேதத்தில் வாசிக்கும் பொழுது ஈசாக்கு அந்த தேசத்திலே அவன் விதை விதைத்தான். இந்த தேசம் அது பஞ்சத்தின் தேசத்திலே, பஞ்சத்தின் நேரத்திலே அந்த விதையை அவன் விதைத்தான். தேவன் அவனுக்கு 100 மடங்கு காரியம் என்ன? அவனை உயிரோடு காப்பதற்காக, தம்முடைய ஜனத்தை உயிரோடு கூட காப்பதற்காக கர்த்தருடைய கண் அவன் மேல் நோக்கமாயிருந்தது. தேவன் எப்படியாக 100 மடங்கு ஆசீர்வாதத்தை ஈசாக்கினுடைய வாழ்க்கையில் கர்த்தர் கட்டளையிட்டாரோ, பஞ்சத்தின் நேரங்களிலே கர்த்தர் கொடுத்தாரோ, இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் ஒருவேளை நீங்கள் பஞ்சத்தின் பாதையில் கடந்து போய் கொண்டிருக்கலாம், அடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலைகளில் கடந்து போய் கொண்டிருக்கலாம். வார்த்தை உங்களை தேடி வருகிறது, உன்னை உயிரோடு காப்பதற்காக, உன்னை பாதுகாப்பதற்காக என் கண் உன்மேல் நோக்கமாயிருக்கிறது. கண்களை முடிச்சு ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, உன்னுடைய பிள்ளைகளை காப்பதற்காக பஞ்சத்தின் நாட்களிலே அழிந்து போகாதபடிக்கு, வேரற்று போய்விடாதபடிக்கு, பட்டு போய்விடாதபடிக்கு நீர் அவர்களை காத்து நடத்துவதற்கு ஏதுவாக என் தேவனே, உன்னுடைய கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாயிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். தேவன் கண்கள் தொடர்ந்து அவர்களை நடத்தட்டும். தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆம் தேவ ஜனமே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் தேவனாகிய கர்த்தர் உங்களை உயிரோடு காத்து நடத்துவார். பஞ்சத்தின் சூழ்நிலைகளிலே கர்த்தர் உங்களை பாதுகாப்பார், உங்களோடு இருப்பார். அவருடைய கண் 24 மணி நேரமும் உங்கள் மேல் நோக்கமாயிருக்கும். God bless you.